Hello students, welcome to the channel Neet Ncert Tamil. So நம்ம போன வீடியோல ஒவ்வொரு block பத்தியும் நம்ம டீப்பா பாத்துறோம். ஓகேவா? ஒரு லெவல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா அந்த blockல ஒரு ஐடியா இருக்குற மாதிரி இந்த lessonல தேவையான விஷயத்தை நம்ம பாத்துறோம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா metals, non metals and metalloids பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? metals ஓட characteristics எப்படி இருக்கும்? non metals ஓட characteristics எப்படி இருக்கும்? metalloids ஓட characteristics எப்படி இருக்கும் அப்படிங்கற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். First metals அப்படினு பார்த்தோம் அப்படினா இந்த periodic tableல 78% okay va 78% ella known element me enna appadina metals da okay va idu enga place a irukku appadina ipo idan periodic table appadina idoda left side okay va inda left side la da most of the metals vandha enna pannirukku concentrate a irukku so 78% of all known elements in left of the periodic table enadhu metals da next pathinga appadina idu room temperature la metals vandha enna va exist agum solids a irukum okay va solid state la da metals vandha irukum eppa appadina room temperature la idhukku exception enna appadina pathinga na mercury okay va mercury vandha idhukku exception exception appadina enna appadina pathinga na room temperature la mercury liquid a exist agum solid a irukadhu mercury ingradhu or metal da but idhu enna va irukadhu solid a irukadhu liquid a exist agum so usually metals vandha room temperature la solid state la da irukum but mercury வந்து எக்ஸெப்ஷன் இது ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கும் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் அப்படினாலே இதுக்கு யூசுவலா எப்படி இருக்கும் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் ஓகேவா மெட்டல்ஸ் அப்படினாலே இதுக்கு ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் இதுக்கு எக்ஸெப்ஷன் என்ன அப்படினா காலியம் அண்ட் சீசியம் இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ரூம் டெம்பரேச்சர்ல எல்லா மெட்டலும் சாலிடா தான் இருக்கும் பட் மெர்க்யூரி மட்டும் என்னது எக்ஸெப்ஷன் பிகாஸ் அது ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா எக்ஸிஸ்ட் ஆகுது அதே மாதிரி மெட்டல்ஸ்னாலே யூசுவலா ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் பட் காலியம் அண்ட் சீசியம்க்கு வெரி லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு அதுவும் என்னது ஒரு எக்ஸப்ஷன் இப்போ இந்த காலியம் சீசியம்க்கு ஏன் ரொம்ப வீக் ஐ மீன் ரொம்ப லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள மெட்டாலிக் பாண்ட் ஓகேவா இந்த காலியம் அண்டு சீசியம்ல உள்ள மெட்டாலிக் பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே வீக்காக இருக்கும் ஸோ வந்து இது ஈஸியாக மெல்ட் ஆகிரும் அதனால தான் காலியம் அண்டு சீசியம்க்கு ரொம்பவே லோவான மெல்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அது ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் நல்லாவே கண்டக்ட் பண்ணும் ஸோ குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா அது மலியபிள் அண்ட் டக்டைல் மலியபிள் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் ஹேமர் யூஸ் பண்ணி ஈஸியாக அது ஈஸியாக அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷீட்டாக மாற்ற முடியும் ஓகேவா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் மலியபிள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல அலுமினியம் பேப்பர் அந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு ஷீட்டாக மாற்ற முடியும் அலுமினியம் ஷீட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அதை ஷீட்டாக மாற்ற முடியும் ஸோ வந்து அதுக்கு மலியபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கும் மலியபிள்னா என்னது ட்ரான் இன்டு ஷீட்ஸ் நெக்ஸ்ட் அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா டக்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்கும் டக்டைல் அப்படின்னா அது என்னவா நம்மளால் மாற்ற முடியும் ஒயராக மாற்ற முடியும் ஸோ மெட்டல்ஸ் அப்படின்னா அதுக்கு மலியபிள் அண்ட் டக்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் ஓகேவா இந்த லெசனில் உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் திங் 78% ஆஃப் ஆல் நோன் எலமெண்ட் இன் லெஃப்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் வந்து மெட்டல்ஸ் செகண்ட் அது ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக எக்ஸிஸ்ட் ஆகும் மெர்க்யூரி வந்து எக்ஸப்ஷன் மெட்டல்ஸ்னால யூஸ்வலாக ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் காலியம் அண்ட் சீசியம் வந்து எக்ஸப்ஷன் அதுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்குது பிகாஸ் ஆஃப் வீக் மெட்டாலிக் பாண்ட் நெக்ஸ்ட் திங் அது வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மெட்டல்ஸுங்கிறது குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது மலியபிள் அண்ட் டக்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்கும் மலியபிள்னா ஷீட்டாக மாற்றுறது டக்டைல் அப்படின்னா ஒயர்ஸாக மாற்றுறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் மெட்டல்ஸ் ஸோ இப்போ நான் மெட்டல்ஸ் வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் டாப் ரைட்டில் ஓகேவா இங்கே இப்போ இதுதான் பீரியாடிக் டேபிள் அப்படின்னா இந்த இடத்துல ஓகேவா டாப் ரைட் ஹேண்ட் சைடு தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கு இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் போத் சாலிட் இல்லைனா கேஸஸ் இது ரெண்டில் எந்த மாதிரி வேணாலும் அது எக்ஸிஸ்ட் ஆகலாம் இதுக்கு மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லோவாக இருக்கும் ஸோ லோ மெல்டிங் அண்டு பாயிலிங் பாயிண்ட் இருக்குது இங்கே உள்ள எக்ஸப்ஷன் பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் எதது போரான் அண்டு கார்பன் வந்து எக்ஸப்ஷன் போரான் அண்டு கார்பனுக்கு ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போரான் அண்டு கார்பனில் ஸ்ட்ராங் கோவலன் நெட்ஒர்க்னால ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேவா அது என்ன இருக்குது ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ண முடியாது ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது அதனால இதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து மெட்டல்ஸ் அப்படின்னா அது குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பட் நான் மெட்டல்ஸ் வந்து அவ்வளோவா கண்டக்ட் பண்ணாது ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டையுமே அவ்வளோவா கண்டக்ட் பண்ணாது ஸோ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இப்போ நான் மெட்டல்ஸ் வந்து என்னது பிரிட்டில் ஓகேவா நம்ம பிரேக் பண்ணும்போது இர்ரெகுலர் பீசஸாக வந்தது அப்படின்னா அதுதான் நம்ம பிரிட்டில் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த நான் மெட்டாலிக் சாலிட்ஸ் எல்லாமே என்னது பிரிட்டில் நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஷீட்டாகவும் மாற்ற முடியாது ஒயராகவும் கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ இட் இஸ் நெய்தர் மலியபிள் நாட் டக்டைல் ஓகேவா இதுதான் இங்கே நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரியணும் இதுதான் இம்பார்ட்டன்ட்
நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் நம்ம என்னென்ன சொல்லுவோம், செமி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மெட்டலாய்ட்ஸ் என்னென்ன சொல்லலாம், செமி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பீரியாடிக் டேபிளில் ஒரு டயக்னலாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மெட்டலாய்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ லெஃப்ட் போர்ஷனில் யார் இருக்கா, மெட்டல்ஸ் இருக்கும். டாப் ரைட்டில் நான் மெட்டல்ஸ் இருக்கும். ஒரு டயக்னலாக யார் பிளேஸ் ஆகிருக்கா, மெட்டலாய்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த மெட்டலாய்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், இதோட ரெண்டு ப்ராப்பர்ட்டியோட மிக்ஸ்டராக இருக்கும், இல்லை ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு நடுவில் இருக்கும். ஓகேவா, ஹாவ் ப்ராப்பர்ட்டிஸ் இன் பிட்வீன் ஆர் மிக்ஸ்டர் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இப்போ இந்த மெட்டலாய்ட்ஸில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ சிலிக்கான், ஜெர்மானியம், ஓகேவா, சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமோனி, டெல்யூரியம், பொலோனியம், ஆஸ்டரின். ஓகேவா, இதுதான் என்னது மெட்டலாய்ட்ஸ். இந்த மெட்டலாய்ட்ஸ் எந்தெந்த எலமெண்ட் வந்து மெட்டலாய்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரிமெம்பர் பண்ணிக்கணும், சிலிக்கான் ஜெர்மானியம், ஆர்சனிக் ஆன்டிமோனி, டெல்யூரியம், பொலோனியம், ஆஸ்டரின். ஓகேவா, இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெட்டாலிக் கேரக்டர் வந்து டவுன் த குரூப் போகும்போது என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, டவுன் த குரூப் போகும்போது என்னாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. எந்த கேரக்டர், மெட்டாலிக் கேரக்டர். நான் மெட்டாலிக் கேரக்டர் என்னாகுது அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்னாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் ரைட் சைடில் தானே மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் இருக்குது, அதனால லெஃப்ட் டு ரைட் போகும்போது நான் மெட்டாலிக் கேரக்டர் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சன் வந்து என்சிஆர்டியில் கேட்குறாங்க, அரேஞ்ச் எலமெண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மெட்டாலிக் கேரக்டர். ஸோ இதெல்லாம் எங்கெங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மெட்டாலிக் கேரக்டரை பேஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ என்ன பண்ணணும், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மெட்டாலிக் கேரக்டர் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இதை அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல யாருக்கு கம்மியான மெட்டாலிக் கேரக்டர், பிகாஸ் இன்க்ரீசிங் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சின்னதுலேருந்து பெருசுக்கு போவோம். ஸோ இருக்கிறதுல யாருக்கு கம்மியான வேல்யூ இருக்குது மெட்டாலிக் கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ யார் வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஜென்ரலாக எழுதிக்கலாம். லைக் இப்போ வந்து சோடியம் வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ பெரிலியம் இங்கே பிளேஸ் ஆகிருக்கும், மெக்னீஷியம் இங்கே பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே கார்பன் இருக்குமா, இங்கே சிலிக்கான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் இருந்தது, இங்கே பாஸ்பரஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பீரியாடிக் டேபிளில் ஜஸ்ட் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி தான் என்ன இருக்குது, அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து ரைட் மோஸ்ட் சைடில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் தான் என்ன இருக்கும், மெட்டாலிக் கேரக்டர் இருக்கும். அப்போ ரைட் சைடில் இருக்கவங்க என்னவாக இருப்பாங்க, நான் மெட்டல்ஸாக இருப்பாங்க. அப்போ ரைட் மோஸ்ட்டில் இருக்கவங்க ரொம்ப நான் மெட்டல்ஸாக இருப்பாங்க. அப்போ யார் வந்து இங்கே அதிகமான நான் மெட்டாலிக் கேரக்டர் யாருக்கு இருக்குது, பாஸ்பரஸ்க்கு இருக்குது. அப்போ பாஸ்பரஸ்க்கு அதிகமான நான் மெட்டாலிக் கேரக்டர் இருக்குது. ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், மெட்டாலிக் கேரக்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாஸ்பரஸ் லெஸ் தென். அடுத்து யாருக்கு அதிகமாக இருக்கும் நான் மெட்டாலிக் கேரக்டர், சிலிக்கானுக்கு இருக்கும். அப்போ சிலிக்கானுக்கு மெட்டாலிக் கேரக்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சிலிக்கான். அதுக்கடுத்து யார் இருக்கா, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் த குரூப் போகும்போது என்னாகும், மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, டவுன் த குரூப் என்னாகும், மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல யாருக்கு வந்து மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும், மெக்னீஷியம்க்கு தான் அதிகமாக இருக்கும். பெரிலியம்க்கு மெட்டாலிக் கேரக்டர் கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பெரிலியம். அதுக்கடுத்து யாருக்கு இருக்கும், மெக்னீஷியம். ஸோ இங்கே லெஃப்ட் மோஸ்ட் சைடில் பிளேஸ் ஆகிருக்கிறதுனால சோடியம்க்கு தான் இருக்கிற எல்லாத்தையும் விட என்னவாக இருக்கும், மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இதில் என்ன ஐடியா தெரியணும் அப்படின்னா எங்கேருந்து எங்கே போகும்போது மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இந்த மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். லைக் லெஃப்ட் டு ரைட் போனோம் அப்படின்னா எந்த கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நான் மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே டவுன் த குரூப் போனோம் அப்படின்னா, ஓகேவா, டவுன் த குரூப் போனோம் அப்படின்னா எந்த கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். எலமெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஓரளவு ஐடியா தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.